வணக்கம் நமது சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம் ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் நடக்க போகிறது என்று சொன்னோம் இப்போது நடந்துவிட்டது ரஷ்யா குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறது போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு நாம் குறிப்பிட்டது போல இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ரஷ்யா யுக்ரைனின் மீது படையெடுத்தது இது குறித்து தொடக்க முதலே நாம் பேசி வந்திருக்கிறோம் தொடர்ந்து பேசியிருக்கிறோம் நாம் முன்பு சொன்னது போல அவர்களுடைய போர் திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால் முதலில் கார்கேவ் பகுதியை தாக்குவார்கள் அதன் பின் மரிய முன்னேறுவார்கள் அதன் பின் ஒவ்வொரு நகரமாக அவர்கள் வீழ்த்தி கொண்டே யுக்ரேனிய தலைநகரை நோக்கி முன்னேறுவார்கள் என்றும் இது மட்டுமல்லாமல் மூன்று பக்கங்களிலிருந்தும் ரஷ்ய படையெடுப்பை முடுக்குவார்கள் இதனால் யுக்ரேனிய ராணுவம் நிலை தடுமாறி போகும் என்றும் சொல்லியிருந்தோம் அது மட்டுமல்லாமல் சைபர் வேர்ஃபேரையும் புட்டின் அவர்கள் கையில் எடுப்பார் கட்டளைகளுக்குள் எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் நிகழக்கூடாது என்று அவர் முயற்சிப்பார் என்பதையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் சொன்னது போல இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் படையெடுப்பு நடந்துவிட்டது அதற்கு முன்பு புதின் பேசினார் ஆவேசமாக பேசினார் மனம் உருக பேசினார் அவரின் தரப்பை நியாயப்படுத்தியும் பேசினார் தற்காப்பு நடவடிக்கையாக இந்த படையெடுப்பில் தலையிடுவதாக புதின் தெரிவித்தார் ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமிக்க விரும்பவில்லை ஆனால் யுக்ரைன் ராணுவ மயமாக்கப்படக்கூடாது என்பதனால் டிநாசிபிகேஷன் செய்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் போர் மண்டலத்தில் இருக்கின்ற யுக்ரேனிய வீரர்கள் தங்களது ஆயுதங்களை போட்டுவிட்டு வீட்டிற்கு செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தினார் மோதல்கள் தவிர்க்க முடியாதவை அது ஆஃப் டைம் நேரத்தின் கேள்வியாக இருக்கிறது என்று பேசினார் அத்துடன் ரஷ்ய தாக்குதலை எதிர்ப்பதற்கு வெளி சக்திகளின் எந்த ஒரு தலையீட்டிற்கும் ரஷ்யா உடனடியாக பதிலளிக்கும் என்றும் குறிப்பிட்டார் ரஷ்ய ராணுவம் ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த மிலிடரி கமாண்டிங் பகுதிகளை எல்லாம் தாக்க ஆரம்பித்தது வான் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் படைகளை உயர் துல்லியமான ஆயுதங்கள் மூலம் குறிவைத்து தாக்கியது முதல் அட்டாக்கே யுக்ரைனின் ராணுவ தலைமையகத்தில்தான் வந்து சேர்ந்தது கொத்து கொத்தாக வந்த ராட்சச ஏவுகணைகளால் திக்குமுக்காடி போனது யுக்ரைன் ராணுவம் பல ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவுகின்ற அமைப்பினை கொண்டு நூற்று கணக்கான ஏவுகணைகளை செலுத்தி ரஷ்யர்கள் தாக்குதலை தொடங்கினார்கள் அங்கே வெடிக்காமல் சிதறிய ஏவுகணைகளே ஒரே இடத்தில் மூன்று நான்கு என்று குவிந்து கிடப்பதை காண முடிகிறது இதிலிருந்தே எவ்வளவு அதிகமான ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது என்பது தெரிகிறது நாடு முழுவதும் அனைத்து திசைகளில் இருந்தும் ரஷ்யாவினுடைய கண்வாய்கள் உள்ளே நுழைந்தன யுக்ரேனிய ராணுவ உள்கட்டமைப்பு பகுதிகளில் தாக்குதல்களை தொடங்கினார்கள் யுக்ரேனிய ராணுவத்திற்கு நாம் முன்பே குறிப்பிட்டது போல எந்த தாக்குதலுக்கு முக்கியத்துவம் தருவது என்பது தெரியாமல் தன்னால் இயன்ற அளவு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஹெர்சனில் யுக்ரேனிய முன்னணி பலவீனமடைந்தது ரஷ்ய துருப்புகள் சுற்றி வளைத்து ஆக்கிரமித்துள்ள அடுத்த பகுதியாக கார்கிவ் வருகிறது யுக்ரைனின் தலைநகரமான கீவில் இருக்கின்ற ராணுவ கட்டளை மையம் இருக்கிறது நகரம் தாக்கப்பட்டு தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற ஹோஸ்டமால் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் மீது யுக்ரைனின் மேற்பரப்பில் இருந்து வான்வழி ஏவுகணைகளால் தாக்குதலும் நடத்தப்பட்டது டின்பரோ பகுதியில் ரஷ்ய ராணுவம் எந்த எதிர்ப்பையும் சந்திக்க முடியவில்லை அப்படியே அந்த பகுதி ரஷ்யாவின் வசத்திற்கு வந்தது தலைநகரை சுற்றி நூத்தி முப்பது கிலோமீட்டருக்குள் நெருங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் யுக்ரேனியன் ராணுவம் என்ன சொல்கிறது என்றால் நிலைமை கடினம் என்று கூறுகிறது இது போன்ற ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்டை ஒரு ராணுவம் கூறுகிறது என்றால் தன்னால் முயன்ற அளவு போராடி தீர்க்க வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அது அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகிறது யுக்ரேனிய மக்களால் இதனை நம்பவே முடியவில்லை மேற்கத்திய நாடுகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசினார்கள் பேசி இதனை சரி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ரஷ்யாவை எப்படியாவது படையெடுப்பிலிருந்து தடுத்து விட வேண்டும் என்று ராஜதந்திர வழிகளை எல்லாம் திறந்து முயற்சித்துக் கொண்டிருந்தபோது யுக்ரைன் படையெடுப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது மேற்கத்திய அரசுகள் இந்த விஷயத்தில் மெத்தனமாக இருந்துவிட்டன என்று யுக்ரைனிய மக்கள் வருத்தப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் நேட்டோ எங்கே என்று கேட்கிறார்கள் நேட்டோ இங்கே வராது என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் பொருளாதார தடைகள் மட்டும் போதாது ரஷ்யாவினை இன்னும் பலமாக அவர்கள் தண்டித்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் ஒருவேளை ரஷ்யா இந்த படையெடுப்பை தள்ளி போட்டு இருக்க கூடும் என்று கூட சொல்கிறார்கள் யுக்ரேனிய படைகள் இன்னும் நகரத்தில் இருக்கின்றன ரஷ்ய ராணுவங்கள் நகர்ப்புறத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றன தரை ஆதாரங்களின்படி நகர்ப்புற போர்கள் தொடங்கிவிடும் என்று தெரிகிறது இன்று இரவிற்குள் யுக்ரேன் ரஷ்ய வசம் அகப்பட்டு அதனுடைய செல்வாக்கு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு மேற்கத்திய நாடும் தனது நாட்டிலிருந்து ரஷ்ய தூதர்கள் எவரையுமே வெளியே அனுப்பவில்லை என்று யுக்ரேனிய மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள் மேற்கத்திய நாடுகள் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கக்கூடாது என்று சொன்னார்களே இப்போது அவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் கீவ் நகரத்தில் மட்டும் இரண்டு விதமான மனப்பான்மையில் மக்கள் காலையில் இருந்தார்கள் அவர்கள் எழுந்திருக்கும் போதே சைரன் சத்தத்துடன் எழுந்தார்கள் தூர கிழக்கில் சில வெடிகுண்டு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தன அது பிரிவினைவாத பிராந்தியங்கள் என்று இவர்கள் எண்ணினார்கள் ஆனால் நாடு முழுவதும் சைரன் சட்டம் கேட்டவுடன் ஒரு சிலர் எப்போதும் போல தலைநகரான கீவை நோக்கி ரஷ்ய படைகள் வராது வருவதற்குள் மேற்கத்திய நாடுகள் ஏதேனும் செய்துவிடும் என்று நம்பிக்கொண்டு சாதாரணமாக அலுவலகத்திற்கு சென்றவர்களும் உண்டு அப்படி அலுவலகத்திற்கு சென்ற ஒருவர் கண் முன்னாடியே ஒரு செல் வெடித்தது மேற்கத்திய நாடுகள் ஏன் புதினுக்கு எதிராக வலுவாக எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதற்கும் யுக்ரேனிய மக்களிடம் பதில் இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவினுடைய எரிவாயுக்காக இருக்கிறார்கள் அவர்களால் நிச்சயமாக புதினை எதிர்த்து கொண்டு நிற்க முடியாது அடுத்ததாக இன்னும் சில வாரத்தில் நிலைமை கட்டுக்குள் வந்தது போல ஒரு காட்சி அரங்கேறும் அந்த காட்சிக்கு ஜெர்மனி அதிபரும் பிரெஞ்சு அதிபரும் மாஸ்கோவிற்கு வருகை தருவார்கள் அவர்களுடன் பேசுவார்கள் சில ஒப்பந்தங்களை போடுவார்கள் சில தடைகளில் இருந்து அவரை விடுவிப்பார்கள் பின்னர் எப்போதும் போல மேற்கு உலகம் தனது எரிவாயு தேவையை பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று யுக்ரேனிய மக்கள் பேசுகிறார்கள் இதற்கு இடையில் உச்சபட்சமாக ஒரு விஷயம் நடந்தது கடன் கேட்க போவதுதான் போகிறோம் போர் சூழலில் நாடே தகதகத்து கொண்டிருக்கும் பொழுது செல்வதா என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் ஆனால் பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான்கான் போரை ஏவி விட்ட அந்த அதிகாலையில் கிளம்பி ரஷ்யாவிற்கு செல்வதற்கு முடிவெடுத்தார் அவர் ரஷ்யாவிற்கு செல்லாமல் இருப்பதற்கான அமெரிக்க லாபியிஸ்ட்கள் தடுப்பதற்கு முனைந்த போதும் அதையெல்லாம் புறம் தள்ளினார் என்று சொல்கிறார்கள் அவரை பொறுத்தவரைக்கும் நியூ ஆர்டர் கண்ட்ரிகள் என்று நாம் முன்பே குறிப்பிட்டோம் புதின் சீன தலைமையில் பாகிஸ்தான் துருக்கி ஈரான் வடகொரியா சிரியா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க வல்லாதிக்கத்திற்கு எதிராக ஒரு ஒழுங்கை உலகில் கொண்டு வர விரும்புகிறார்கள் என்று அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் அதிபர் போர் நடந்தால் என்ன யார் என்ன செய்தால் என்ன என்று கடன் கேட்க சென்றிருக்கிறார் ரஷ்யாவினுடைய ராணுவம் யுக்ரைனின் வடக்கு தெற்கு கிழக்கில் உள்ளே நுழைந்தது முக்கியமாக பெலாரஸ் எல்லையில் இருக்கின்ற சென்கிவ்கா வெசலிவ்கா சோதனை சாவடி வழியாக ரஷ்ய டேங்கிகள் யுக்ரைனுக்குள் உள்ளே நுழைவதற்கு பெலாரஸ் அனுமதித்தது ரஷ்ய துருப்புகளின் இந்த நியாயமற்ற படையெடுப்பிற்கு பெலாரஸ் உதவியதை உலகம் என்றைக்கும் மறக்காது என்றே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே பெலாரஸின் ஜனாதிபதி லுகான்சென்கோ போலந்து மற்றும் லித்துவேனியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார் யுக்ரேனிய பொதுமக்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கான தெளிவான துல்லியமான விவரம் இன்னும் வெளியில் வரவில்லை ஆனால் யுக்ரேனிய ராணுவ தரப்பிலிருந்து நாற்பது யுக்ரேனிய வீரர்கள் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் போர் பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் நடந்தன என்பதைப் பற்றி ஒரு குறிப்பும் தெளிவாக வரவில்லை யுக்ரைனின் தலைநகரில் இருக்கின்ற மக்கள் ஒன்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள் அல்லது பாதுகாப்பான இடங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் சிலர் மெட்ரோ நிலையங்கள் விமான நிலையங்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் கை இளம் பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அரசாங்கத்தின் ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் வேறு சிலர் கியேவில் மற்றொரு பகுதியில் இருக்கின்ற தங்களது பெற்றோர் சகோதரிகள் போன்றவர்களை எல்லாம் எப்படியாவது கிராமத்திற்கு அழைத்து சென்றுவிட வேண்டும் அல்லது அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று பிரயத்தனம் செய்கிறார்கள் தலைநகருக்கு மேற்கே போலந்து நோக்கி செல்கின்ற சாலையெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய டிராபிக் ஜாமை இன்று காலையிலேயே காண முடிந்தது போலந்து பெரிய மனது செய்து இப்படி உள்ளே வருகின்ற யுக்ரேனியர்களுக்கு புகலிடம் தந்து கொண்டிருக்கிறது கேவில் இருக்கின்ற மக்கள் பலர் புகலிடங்களை தேடி பாதுகாப்பாக இருப்பதற்கு செல்வது போல மீதம் இருக்கின்ற ஒரு பெரிய பகுதியினர் எப்படியாவது தன்னுடைய நாட்டினுடைய ஒரு அங்குலத்தையாவது பாதுகாக்க வேண்டும் என்று தெருவில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஆயுதங்களை தருகிறேன் என்று யுக்ரைன் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் வேண்டிய ஆயுதங்களை பெற்று உங்களுடைய தாய் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று யுக்ரைனிய ஜனாதிபதி அறிவித்ததின் காரணமாக ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்கள் மட்டுமல்ல நாட்டை காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு குடிமகன்களும் துப்பாக்கிகளுடன் களம் இறங்கியிருக்கிறார்கள் இந்த நகர்ப்புற போர் என்பது ரஷ்ய படைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்றே தெரிகிறது வங்கிகள் பல்பொருள் அங்காடிகள் பெட்ரோல் நிலையங்களில் காலையில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கிறார்கள் தாக்குதல் நடைபெறாத இடங்களில் எல்லாம் தங்கள் உணவுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் அவர்கள் தேடி சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ஒரு கைப்பையில் தனக்கு தேவையான அதி முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற கேவில் உள்ள யுக்ரேனிய மக்களை பார்க்கும் பொழுது புதின் அவர்கள் கொஞ்சம் யோசித்திருக்கலாம் என்றே நமக்கு தோன்றுகிறது கியவில் இருக்கின்றவர்கள் போராடி தயார் என்கிறார்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு இந்த போரில் இறக்கலாம் ஆனாலுமே நாட்டை பாதுகாப்பதற்கு இறந்தோம் என்கின்ற அந்த ஒரு திருப்தியுடன் நாங்கள் செல்கிறோம் என்று பலர் சொல்வதை கேவில் பத்திரிகையாளர்கள் கேட்க முடிகிறது எங்கள் இராணுவம் வந்து ஒவ்வொரு மில்லி மீட்டருக்காகவும் உங்களுடைய போராட்டம் தேவை என்று சொன்னால் அதற்காக நாங்கள் இறக்கவும் தயார் என்று யுக்ரைனிய இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து இருப்பதை பார்க்கும் பொழுது ரஷ்ய வீரர்கள் நிச்சயமாக பலமான தாக்குதலை தான் கொடுப்பார்கள் என்றே தெரிகிறது யுக்ரைன் முழுவதும் இருக்கின்ற மக்கள் பதட்டமாக இருக்கிறார்கள் கவலையாக இருக்கிறார்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் கையில் இருக்கின்ற ஒரே ஒரு பையில் ஒட்டுமொத்த தங்களுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகர்ந்து செல்வது என்பது மிகப்பெரிய வழி மொழிகள் தெரியவில்லை என்றாலும் சர்வதேச பத்திரிகையாளர்களிடம் அவர்கள் கேட்பது நேட்டோ எங்கே என்பதாகத்தான் இருக்கிறது நேட்டோ தங்களை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்ததாக தெரிகிறது நேட்டோவும் சரி மேற்கத்திய நாடுகளும் சரி பேசிக் கொண்டிருந்தார்களை தவிர பொருளாதார தடைகளை விதித்து விடுவோம் விதித்து விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களை தவிர படை எடுத்த பிறகே தாக்குதல் நடந்த பிறகே கடுமையான பொருளாதார தடைகளை அவர்கள் இப்போது ரஷ்யாவின் மீது போட முனைந்திருக்கிறார்கள் ரஷ்யப் படைகள் யுக்ரேனிய தலைநகரை அடைந்துவிட்டால் இரண்டாம் உலக போரின் போது குடியிருப்பாளர்களின் மீது நாஜிக்கள் நடத்திய கொடுமைகளை விடுமோ என்று ஒவ்வொருவரும் பயப்படுகிறார்கள் ரஷ்யாவிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது எங்கு சென்றாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கலாச்சாரத்தை மொழியை அவர்களுடைய தனித்துவமான அனைத்தையும் சிதைத்துவிட்டு அப்படியே சீனர்களாகவோ ரஷ்யர்களாகவோ மாற்ற முனையும் அப்படி மாற்றிவிட்டால் தன்னுடைய பிரதேசமாக அதனை எடுத்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கும் அப்படி உக்ரைனில் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யர்களை குடியேற்றி குடியேற்றி கிழக்கு உக்ரைன் முழுவதும் ரஷ்யாவினுடைய மொழியை பேசுகின்ற மக்களை புதின் அதிகம் பெற்றிருக்கிறார் சீனத்தை பொறுத்த வரைக்கும் இதே டெக்னிக்கை இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவதற்கு முனைந்து கொண்டே இருக்கிறது சின்ன கிராமங்களை அமைக்கிறது சீன குடிமகன்களை அங்கே குடியமர்த்துவதற்கு வேலைகளை செய்கிறது இந்த இருவருடைய தந்திர உபாயம் என்பது தனித்துவத்தை அளித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது உக்ரைன் ஜனாதிபதி நாடு முழுவதும் மார்ஷியல் லாஸ் அமுலுக்கு வருவதாக அறிவித்தார் அத்துடன் ரஷ்யாவுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் துண்டிப்பதாகவும் சொன்னார் கடைசி வரை போராடி விடுவது என்பதில் யுக்ரேனிய வீரர்களும் மக்களும் ஜனாதிபதியும் உறுதியாக இருக்கிறார்கள் பதற்றமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வலுவாக இருக்கிறோம் எதற்கும் தயாராக இருக்கிறோம் அனைவரையும் தோற்கடிக்க முயல்வோம் ஏனென்றால் நாங்கள் யுக்ரேனியர்களாக இருக்கிறோம் என்று மக்கள் சொல்கிறார்கள் ரஷ்யா இப்படி தாக்குதலை நடத்தும் என்பதனால் ஐரோப்பாவில் மிகப்பெரிய போர் ஏற்படும் என்று யுக்ரேனிய ஜனாதிபதி தெரிவித்தார் ரஷ்ய குடிமக்களிடம் இந்த படையெடுப்பை எதிர்க்குமாறு வலியுறுத்தினார் சரி யுக்ரேனிய வீரர்கள் ரஷ்ய வீரர்கள் எவரையுமே கொல்லவில்லையா என்றால் ஐம்பது ரஷ்ய வீரர்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது ஹோஸ்டமெல்லில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் ரஷ்யாவினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது இதையெல்லாம் ரஷ்யா இல்லை என்று மறுத்திருக்கிறது சரி இப்போது மிகப்பெரிய கேள்வி நேட்டோ ஏன் இவர்களுக்கு உதவவில்லை அதிகாலையில் ஆரம்பித்த இந்த படையெடுப்பு இப்போது இரவு வரை வந்துவிட்டது இன்னும் நேட்டோவினுடைய படையோ வேறு எதுவுமே அங்கே வரவில்லையே என்கின்ற கேள்வி யுக்ரேனிய மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற சில மக்களுக்கும் இருக்கிறது நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருந்தால் மட்டுமே நேட்டோ இதில் தலையிட முடியும் யுக்ரைன் இப்போது நேட்டோவில் ஒரு உறுப்பினராக இருந்திருந்தால் நேட்டோவினுடைய படைகள் பெலாரஸிலும் புகுந்திருக்கும் ரஷ்யாவிலும் புகுந்திருக்கும் யுக்ரைனிலும் பாதுகாப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கும் ஆனால் நேட்டோவில் இவர்கள் சேரக்கூடாது என்றுதான் இந்த படையெடுப்பே நிகழ்கிறது என்பது எவ்வளவு ஒரு ஐரணியாக இருக்கிறது நேட்டோவின் உறுப்பினர் நாடுகளுக்கு மட்டும்தான் நேட்டோ தன்னுடைய உதவியை செய்ய முடியும் என்பது அதனுடைய அமைப்பின் சட்டமாக இருக்கிறது நேட்டோவினுடைய ஆர்டிகல்ஸ் நாலு மற்றும் ஐந்து இவற்றினை அமெரிக்கா பின்பற்றியே தீர வேண்டும் பொருளாதார தடைகளை கடுமையாக அறிவிக்கலாமே தவிர நேரடியாக யுக்ரைனுக்கு படைகளை அனுப்பி உதவவே முடியாது அதே போலவே அமெரிக்காவும் நேட்டோவும் ரஷ்யாவிற்கு பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கிறது ஆனால் ரஷ்யா யுக்ரைனுக்குள் ஏவுகணைகளை அனுப்பி கொண்டிருக்கிறது நேட்டோ உட்பட ஐரோப்பா பலவீனமாக இருக்கிறது என்கின்ற ஒரு இமேஜ் வந்துவிட்டது புதினுக்கு முன்னால் அவருடைய விருப்பத்திற்கு முன்னால் ஐரோப்பா என்பது ஒரு கோலையான கண்டமாக இப்போது இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் இரண்டாம் உலக போர் போல மற்றொரு நாட்டினை பாதுகாப்பதற்கெல்லாம் அணி சேர மாட்டார்கள் இனிமேல் அவரவர் நலன்களை அவரவர்கள்தான் தான் பார்ப்பார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களை தவிர உதவி என்று யாருமே உள்ளே வந்து செய்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அது இந்தியாவிற்காக இருக்கட்டும் உலகத்தின் எந்த ஒரு நாட்டிற்காகவும் இருக்கட்டும் எந்த ஒரு நாடும் நேரடியாக போரில் உதவி செய்வதற்கு வராது என்பது இப்போது இந்த யுக்ரேனிய போரில் நிரூபணமாகி இருக்கிறது நாம் முன்பே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் துருக்கியின் அதிபர் தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்று நேட்டோ கருங்கடலில் முழுமையாக வந்து உட்கார்ந்துவிட்டால் பகுதியில் அது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உணரும் என்று கூறியிருந்தோம் நேட்டோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்திருக்கிறது துருக்கி என்பது நேட்டோவினுடைய உறுப்பினர் நாடாக இருப்பதனால் கருங்கடல் நீரிணையில் ரஷ்ய கப்பல் படைகள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்காமல் அதனை மூடுவதற்கு நேட்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு விஷயம் துருக்கியின் அதிபரை சிக்கலில் மாட்ட வைத்திருக்கிறது ரஷ்யாவும் வேண்டும் நேட்டோவும் வேண்டும் நேட்டோ கேட்டுக்கொண்ட இந்த விஷயத்தை செய்யவில்லை என்றால் ரஷ்யாவினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும் ரஷ்யாவிடம் சில விஷயங்கள் இவருக்கு தேவைப்படுகிறது ஆனால் என்ன செய்வது என்றுதான் அவருக்கு புரியவில்லை புதின் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்று கூட ஒரு சில அண்ணாக்கள் நம்முடைய பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறார்கள் நமக்கு புதின் முக்கியமல்ல பைடன் முக்கியமல்ல நம்முடைய நோக்கம் செய்தியை சேகரித்து உங்களிடம் தருவது இரண்டு பக்க நியாயங்களையும் கொடுக்கிறோம் இரண்டு பக்க தரப்பு செய்திகளையும் துல்லியமாக தருகிறோம் அதனை கேட்டு உணர்ந்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதுபடி நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் ஒரு சிலர் புதின் செய்வது நியாயம் என்கிறார்கள் ஒரு சிலர் அமெரிக்கா செய்வது சரிதான் என்கிறார்கள் நம்முடைய நியூஸ் சோர்ஸ்கள் மூலம் நம்முடைய சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸ்களுக்கு நல்ல தரமான துல்லியமான செய்திகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது இப்போது இந்த விஷயத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்த்தால் துரதிருஷ்டவசமாக நேட்டோ ரஷ்யாவின் எல்லைக்கு அருகில் இருக்கின்ற தன்னுடைய உறுப்பு நாடுகளில் வைத்திருக்கின்ற ஏவுகணைகளை அகற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ரஷ்யா கேட்டுக்கொண்டே இருந்தது அதற்காக இப்படி செய்து புதின் வேறு வழியில் நேட்டோவிற்கு வலியுறுத்துகிறார் என்று கூறுகிறார்கள் புதின் செய்வது தவறு என்று நாம் கூறவில்லை ஆனால் ராஜதந்திர வழிகளின் மூலம் அவர் முயற்சித்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் இன்றைக்கு பெட்ரோல் விலை அதிகமாகி இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டுகள் பிரச்சனையாகி இருக்கிறது எங்கோ நடக்கிறது என்று எந்த ஒரு நிகழ்வையும் நாம் அப்படியே தள்ளிவிட முடியாது அதனுடைய இம்பாக்ட் என்பது உலகம் பொருளாதாரத்தில் பின்னப்பட்டு இருப்பதினால் ஒரு மூளையில் நடக்கின்ற ஒரு விஷயம் கூட எல்லா நாடுகளின் பொருளாதாரத்திலும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ரஷ்யா இதுபோல படையெடுத்து சென்று தனக்கு பிடித்த விருப்பமான பகுதிகளையெல்லாம் தனது பாதுகாப்பிற்கு என்று எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் சீனா சீனா என்ன என்ன செய்யும் இப்போது செய்து கொண்டிருக்கிறது வடக்கு தனது வர்த்தகத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வேண்டும் என்று விரும்புகிறது இந்தியர்களாகிய நாம் புதினின் இந்த படையெடுப்பை ஆதரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் சீனத்தினுடைய படையெடுப்பை நாம் ஆதரித்தது போல் ஆகிவிடும் அதனால்தான் இந்தியா இந்த விஷயத்தில் எதனையும் கூறாமல் மிக அமைதியாக பொறுமையாக கையாண்டு வருகிறது இப்போது உக்ரைன் முழுவதையும் புதின் எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு அவர் என்ன செய்வார் பெலாரஸில் கை வைப்பார் அதன் பிறகு பிரிந்து போன ஒவ்வொரு சோவியத் நாட்டையும் இணைப்பதற்கு முயற்சி செய்வார் அதன் பின்பு போலந்திற்கு செல்வார் அவர் விரும்பும் எதையும் அவர் எடுத்துக்கொள்வார் உலகம் தனது சுயநலத்திற்காக பார்த்து கொண்டிருக்கும் புதினின் இந்த நடவடிக்கையினால் யுக்ரேனிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உலக பொருளாதாரம் ஒரு ஜோல்டாகி இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்முடைய செய்திகளில் பல வாரங்களுக்கு முன்பே ரஷ்ய அதிபரின் போர் திட்டங்களை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் இப்படி துல்லியமாக செய்திகளை வழங்கக்கூடிய உங்களது சேனல் ஆகிய சூப்பர் இன்ஃபோவிற்கு ஆதரவை எப்போதும் தாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்கள் சப்போர்ட் செய்யுங்கள் அறிமுகப்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி